Hi friends, school college news தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணி வச்சுக்கோங்க. சோ இந்த ஒரு வீடியோ பார்த்தீனா தமிழ்நாட்டுல படிக்கக்கூடிய பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு மட்டும் இல்லாம தமிழக மக்களுக்கும் பார்த்தீனா வந்து ரொம்ப முக்கியமான வீடியோ தான். சோ வீடியோ பார்த்தா skip பண்ணாம பாருங்க. தமிழகத்தில் தினசரி கொரோனா பாதிப்பு 700க்கும் கீழ் குறைந்துள்ளது. தமிழகத்தில் புதிதாக 618 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் மாநிலத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 34,47,006 ஆக உயர்ந்துள்ளது. கொரோனாவுக்கு மேலும் 4 பேர் உயிரிழந்ததை அடுத்து மொத்த பலி எண்ணிக்கை 37,993 ஆக அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா பாதிப்பில் இருந்து மேலும் 2,153 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இந்நிலையில் 10,782 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தமிழகத்தில் அதிகபட்சமாக சென்னையில் 156 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். சென்னை அடுத்து கோவையில் 87 பேருக்கும் செங்கல்பட்டில் 72 பேருக்கும் கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் புதிதாக 27 பேருக்கும் திருவள்ளூர் மாவட்டத்தில் 26 பேருக்கும் கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது.